சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளுக்கு இடையில் தற்காலிக கொரோனா கால விமான போக்குவரத்து ஏற்பாடுகள் உடன்படிக்கையை செய்து கொள்ளுமாறு மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது குறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிங்கப்பூர் மலேசியாவுக்கு நேரடி விமான சேவை இல்லாத காரணத்தால் அந்நாடுகளில் வாழும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு துபாய், தோஹா மற்றும் கொழும்பு மார்க்கமாக மாற்றுப்பாதையில் பயணம் செய்ய வேண்டியுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அவர்களுக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதுடன் அதிக விமான கட்டணங்களை செலுத்த வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர், மலேசியாவில் வசிக்கும் தமிழர்கள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளுக்கு தீர்வு காணும் வகையில் தற்காலிக விமான சேவைகளை வழங்க வேண்டும் என்றும், இதற்கு கொரோனா கால விமான போக்குவரத்து ஏற்பாடுகள் உடன்படிக்கையை அந்நாடுகளுடன் இந்தியா உடனடியாக செய்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்.